வெல்கம் டு மை சேனல். டுடே ஸ்பெஷலாக பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு டம்ளர் அரிசி எடுத்து 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு அரைச்சி வச்சுக்கணும். நல்லா கெட்டியாக அதில் நெல்லிக்காய் அளவு தனியாக மாவு எடுத்து வச்சுக்கணும். மீதி உள்ள மாவில் உப்பு சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணி வேணும்னா தெளித்து விளைஞ்சிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது சின்ன சின்னதாக நிட்டு நிட்டமாக ஊட்டி போடணும். மாவு தண்ணியாக இருந்துச்சுன்னா துணியில் வச்சு வடிகட்டிக்கணும். துணியில் வச்சு வடிகட்டினா தண்ணி என்ன வந்துடும், வெளியில் மாவு நல்லா கெட்டி ஆகிடும். எல்லா மாவையும் நல்லா ஊட்டி எடுத்துக்கணும். அதுக்கடுத்து அடுப்பு பற்ற வச்சு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா இந்த அளவு கொதித்ததுக்கடுத்து அந்த ஊட்டி வச்ச கொழுக்கட்டையை அதில் போடணும். போட்ட உடனே கண்டி கிளகக்கூடாது, அப்படியே விட்டால் கொஞ்சம் வெந்துடும். அதுக்கடுத்து கரண்டி வச்சு கிளகணும். அப்போ தான் தனித்தனியாக வரும், இல்லைனா எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கும். நல்லா வெந்ததுக்கடுத்து 4 அச்சு வெல்லம் போட்டு வெல்லம் கரைஞ்சதுக்கடுத்து இப்போ இங்கே தனித்தனியாக வந்துருச்சு பார்த்தீங்களா. அந்த தண்ணிக்கான தேவையான அளவு உப்பு, நெல்லிக்காய் அளவு எடுத்து வச்சுருந்தோம்ல மாவு, அதில் தண்ணி ஊற்றி நல்லா பாலாட்டம் கரைச்சி வச்சுக்கணும். இதாங்க தனித்தனியாக வந்துருச்சு கொழுக்கட்டை. அந்த மாவு பால் கலந்து வச்சுருந்தோம்ல அந்த பாவை அந்த கொழுக்கட்டையில் ஊற்றணும். ஊற்றிட்டு வெந்து கெட்டியாகணும். கெட்டியானதுக்கடுத்து தேங்காய் தகவல், அவ்வளோதான் அங்கே முடிஞ்சிச்சு நம்ம பால் கொழுக்கட்டை.